ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேன் நெல்லிக்காய் லேகியம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேன் நெல்லிக்காய் லேகியம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ வந்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கால் கிலோ நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் தேன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா சீவிக்கணும். நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு இறுத்தி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த தேங்காய் துருவோம்ல, இதில் நல்லா சீவிக்கணும். வேக வச்சுட்டா நம்மளால் சீவ முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து பச்சையாக இந்தமாரி சீவி எடுத்துக்கணும். இந்தமாரி சீவும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈரம் படாமல் கைப்படாமல் நம்ம வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் டெய்லும் அரை அரை ஸ்பூன் காலையில் சாப்பிடணும். இல்லைன்னா பசங்கள்லாம் வந்து நம்ம காலையில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்கள்லாம் நம்ம காலையில் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு எப்போ வேணால் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து காலையில் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்ல ரத்தம்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஈரம் படாமல் கைப்படாமல் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு நம்ம வெளியவே வச்சு சாப்பிட்லாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடணும். ரொம்ப நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, எதிர்ப்புச்சத்துக்கு அதிக பலன் இருக்குது இதில். அதனால் நம்ம இந்தமாரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா நெல்லிக்காயும் இதே போல் நான் சீவிட்டு நம்ம வேக வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நெல்லிக்காயெலாம் இதில் துருவியாச்சு. எனக்கு 1/2 கிலோக்கு 14 நெல்லிக்காய் இருந்தது. நம்ம அரைக்கக்கூடாது. இந்தமாரி துருவிக்கிட்டால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிகனமான வாணலி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெல்லிக்காயெலாம் சீவி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட மாட்றாங்க. பெரியவங்களே சாப்பிட மாட்றாங்க. அதில் கசப்பு தொகுப்பு இருக்கிறதுனால இந்தமாரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டைம் இருக்கும் போது நெல்லிக்காயில் வந்து நிறைய பலன் இருக்குது. அதுவும் தேனில் ஊற வச்சு நம்ம சாப்பிடும் போது தேன் ஊற ஊற ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. பாருங்கள், சின்ன கப்பு இது. இதில் 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். மிஞ்சி போனால் இது 4 ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கணும். பாருங்கள், கலரும் நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் நாட்டு சக்கரை 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும். தேன் வந்து நம்ம பார்த்து தான் ஊற்றிக்கணும், இனிப்பு பார்த்து தான். ஆனால் நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கனால இலக்கம் வரும். கல் மண் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை நயமான நாட்டு சக்கரையாக, ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடுவோம். அதனால் நல்ல நாட்டு சக்கரையாக வாங்கிக்கோங்க. பசங்களுக்கு பூசணி விதை பிடிக்குன்னா கூட சேர்த்துக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிட்டுப்பாங்க.
நம்மளுக்கு இந்த நெல்லிக்காய் தேனில் ஊற 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 லேகியம் சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து காலையில் சாப்பிட்டுக்கலாம், சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்லன்னா ப்ரெட்டில் தடவி கொடுத்துடலாம், கண்டிப்பாக சாப்பிட்ருவோங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இதில். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். ஃபாஸ்டில் வைக்கக்கூடாது, மூடவும் கூடாது. இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆச்சு, தண்ணி அப்போ கூட நம்மளுக்கு இருக்குது, நல்லா ட்ரையாக இருக்கணும். டைம் இருக்கும்போது இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க, அதனால் இந்தமாரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும், இதுக்கு மேலே கொஞ்சம் கூட நம்மளுக்கு தண்ணியே இதில் படவே கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு நாள்பட தேனில் ஊற வைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பூர்ணம் வராமல் இருக்கும். இப்போ இதை சிம்மிலேயே வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். அதேமாரி நெல்லிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடணும், வெந்த பிறகு தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். நம்மளுக்கு 1/4 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம், 1/2 கிலோ நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். ஆனால் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து அந்த புளிப்பு தொகுர்க்கு தகுந்தமாரி தான் நம்ம தேன் சேர்த்துக்கணும். தேன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நம்மளுக்கு ஊற ஊற நல்லா ஒரு இனிப்புத்தன்மை, அந்த நெல்லிக்காயோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும், கசப்பு இல்லாமல் இருக்கும், அப்போ தான் பசங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம், ஆனால் நல்லா ஆறணும், ஆறின பிறகு தான் நம்ம தேனே சேர்க்கணும். ஒரு ட்ராப் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது, நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் தான் தேன் சேர்க்கணும். இதில் பாருங்கள் ஈரத்தன்மை இன்னும் இருக்குது, நம்ம இன்னும் மூடி வச்சோன்னா அந்த தண்ணியே வேர்வை வரும், அதனால் மூடி வைக்காமையே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, அந்த சலசலப்பு அவ்வளோவா இல்லை, இது போல தான் இருக்கணும். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டா கூட சாயங்காலம் நல்லா ஆறிடும், உங்களுக்கு வந்து நீங்கள் தேன் கலந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்பூன் வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி இல்லாமல் தான் எடுத்து சாப்பிடணும், அப்போ தான் நம்ம வெளியே வைக்கும் போது நம்மளுக்கு பூர்ணம் வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஆயிடுச்சு, ஒரு மினுமினுப்பு தன்மையே நம்மளுக்கு தெரியுது. ரெடி ஆனவுடனே இன்னும் ஒரு 2 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறதும் சிம்மிலேயே வச்சு தான் 10 நிமிஷம் வேக வைக்கணும். வெல்லம் போட்டும் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டும் சிம்மிலேயே தான் வைக்கணும். கொஞ்சம் கூட பாருங்கள் நம்மளுக்கு ஒட்டவும் இல்லை, பாருங்கள் நல்லா சூப்பராக பரண்டி வருது, இது போல தான் இருக்கணும். நல்லா அந்த தொகுப்பு இனிப்புக்கு கசப்புக்கு நல்ல ஒரு அந்த நாட்டு சக்கரை மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம தேனோட சேர்த்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப பலன் அதிகம். இது நம்ம வந்து நெல்லிக்காய் லேகியம்னே சொல்ல மாட்டாங்க, பசங்களுக்கு நம்ம ஜாம் மாரியே கொடுக்கலாம், ப்ரெட்டில் தடவி கொடுத்தா பசங்க சாப்பிட்டுப்பாங்க, அவ்வளோ ஒரு நைஸாக சூப்பராக இருக்குது. ஒரு 2 செகண்டு இருக்கட்டும் பாருங்கள், 2 செகண்ட் ஆச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் கூட நம்மளுக்கு கீழே பிடிக்கல, நல்லா சூப்பராக நெல்லிக்காயோட சேர்ந்து வந்திருக்கு, இது போல தான் இருக்கணும். இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நம்மளுக்கு நாள்பட இருக்கும். நம்மளுக்கு செய்கிறதுக்கு சொம்பலாக இருந்தால் கூட இதில் பலன் வந்து நிறைய இருக்கும்,
அதனால் ஒரு நாளைக்கு நம்ம லீவப்போ இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டெய்லும் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்கலை, உங்களுக்கு நல்லா தெரியும் இன்க்ரீஸு, பிளட்டு இன்க்ரீஸு, நம்மளுக்கு சுறுசுறுப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ வந்து இது நல்லா ஆறணும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு ட்ராப் கூட ஈரமும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட சூடும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இது ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேன் சேர்க்கணும். இது ஆறட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஆறிடுச்சு, நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம 200 கிராம் தேன் எடுத்து வச்சுருக்கோம், பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்க போகிறேன். நம்மளுக்கு இந்த தேனில் ஊற ஊற இந்த லேகியம் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி நாளைக்கு சாப்பிட்றதோட ஒரு 3 நாள் கழித்து நம்ம இதை சாப்பிட்ணும், செம்ம டேஸ்டாக இருக்கும். நான் சொன்ன மாரி பசங்களுக்கெல்லாம் பிரெட்டில் ஜாம் மாரி தடவி கொடுத்துருங்க, நம்மலாம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு சாப்பிட்டுக்கலாம். நான் 200 கிராமையும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நான் அதனால தான் நாட்டு சர்க்கரையே நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன், தேன் சேர்க்கறதுனால தான். இல்லைன்னா நம்ம சரிக்கு சமமாக போடணும். இதில் வந்து நம்ம சொன்னது வந்து 200 கிராம் தான், ஆனால் 225 கிராம் போட்டிருக்கு, ஃபுல்லுமே நான் ஊற்றியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் இது ஸ்டோர் பண்ணுறது ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். பாருங்க நல்லா இலக்கமாக ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப கெட்டியமாக ஆகிடும், நம்மளுக்கு டெய்லும் டைமுக்கு காலையில் சில்லுன்னு எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வெளியவே வச்சுக்கலாம், தண்ணி படாமல் பக்குவமாக பார்த்து வச்சுக்கோங்க. மினிமமான ஸ்பூனில் கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும் உங்களுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள் கிண்ணமும் நான் நல்லா ட்ரையாக தொடச்சி தான் வச்சுருக்கேன். இது ரெகுலராக சாப்பிட்ற மாரி இருந்ததுன்னா ஒரு 2 பேர்த்துக்கு கரெக்டாக நம்மளுக்கு 1 மாதத்துக்கு வரும். நம்ம அப்பப்போ கூட செஞ்சுக்கலாம் டைம் இருந்ததுன்னா. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. சூப்பராக ரொம்ப ஆரோக்கியமான தேன் நெல்லிக்காய் லேகியம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. கீதா சமையலை பார்க்குறவங்க, நம்ம தேன் நெல்லிக்காய் லேகியம் செஞ்சோம், சூப்பராக வந்திருக்கு. அதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றில் 1/2 ஸ்பூன் சாப்பிடுங்க, எதிர்ப்பு சத்து அதிகமாக வரும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.